வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஜான்சியஸின் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நித்திய முல்லை பூச்செடியில் அதிக பூக்கள் பூக்க என்ன செய்யலாம் பாருங்கள். நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு, நான் ஏற்கனவே ஒரு நித்திய முல்லை பூச்செடி வந்து போட்டிருக்கேன் வீடியோ, அதில் வந்து கொடியாக ஓட விடாமல் செடியை என்ன செய்யலான்னு சொல்லியிருப்பேன். அதையும் பாருங்கள் பாருங்கள், அது மாதிரி கட் பண்ணி விட்டது தான். இது கொடி தான், நித்திய முல்லை வந்து கொடியாக தான் ஓடும், ஆனால் நம்ம விட்ட செடியாகவே பூக்குது பாருங்கள். எவ்வளோ பூக்கள் வந்து அழகாக இருக்கு பூத்துருக்குன்னு சொல்லிட்டு, இது தினமும் வந்து நமக்கு பூக்கள் கொடுக்கும். இது வந்து நல்ல வாசனை உள்ள மலர், அதனால் வந்து பூச்சிகளுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அதனால் புழுக்கள் வந்து அதிகமாக வைக்கும். புழுக்கள் வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து வேப்ப இலை கரைசல், வேப்ப எண்ணெய் கரைசல் வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு கரைசல் தெளிக்கலாம். தேமர் கரைசல் வீடியோ இருக்குது, அதுவும் பாருங்கள், அதுவும் தெளிக்கலாம். தேமர் கரைசலும் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கொடுத்துட்டு வந்தோம்னா இப்படி கொத்து கொத்து பூக்கள் வந்து பூக்கும். அப்புறம் வந்து அடி உரமாக என்ன கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம வந்து மாட்டு சாணம் ஆட்டெரு வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் பாருங்கள். டெய்லி நம்ம தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே போதும். அப்புறம் வந்து வேப்பம்புண்ணாக்கு வந்து மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு வந்தால் நமக்கு வந்து பூக்கள் வேர்லேருந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் வந்து நம்ம செடியை வந்து காப்பாற்ற முடியும். இப்போ புதிய தளிர்கள் வந்து வளர்ந்துக்கிட்டுருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து கொடி ஓடாமல் இப்படி செடியாகவே நமக்கு பூக்கள் வந்து அதிகமாக பூக்கும் பாருங்கள். இது சின்ன செடி தான், ரெண்டு செடி இருக்குது, இதில் வந்து எவ்வளோ பூக்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸும் கமெண்ட்டையும் தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.